காலத்தின் அறிகுறிகளும் கடவுளின் ஆட்சியும். கிறிஸ்தியத்தில் என் அன்புக்குரிய அருள் தந்தையவர்களே, அருள் சகோதரிகளே, இங்கு குழுமி இருக்கின்ற பொது நிலையினரே, மேகம் பெருந்தால் மழை பெறும், கோழி கூவினால் பொழுது விடியும், காகம் கரைந்தால் வீட்டுக்கு விருந்தாளி வருவார்கள், மனைவி கத்தினால் வந்து விருந்தாளியும் போய் விடுவார்கள். இதுதான் அறிகுறிக்கு ஏற்றவாறு என்ன பொருள், அதாவது என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எந்தெந்த இடத்தில் எவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அல்லது மிகுந்த வேதனையோடு கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதற்கு இன்றைய காலத்து இளைஞர்கள் மிக அழகாக கூறுவார்கள். ஒரு கணவன் வெளியில் சென்று ஒருவேளை அவர் ரொம்ப துக்கத்தில் இருந்தார்னா எங்கே போவார்? பச்சை கலர் கோளுக்கு தான் போவார். அங்கே போய் அங்கே போனால்தான் அவருடைய மன கவலையெல்லாம் கொட்ட முடியும். நெப்போலியன் உள்ள போனார்னா உள்ள இருக்கிற துன்பம் எல்லாம் வெளிவந்துடும், துன்பம் எல்லாம் காரணமாக போயிடும். இது ஒரு நம்பிக்கை, இதுதான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு நெப்போலியனை உள்ள இறக்குவாங்க. உள்ள இறக்குனவர் நேரடியாக வீட்டுக்கு வந்து ஏய் என்னடி பண்ற, என்ன சோறு போடாம அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாரு. இப்படி ஒரு சவுண்டோட வந்தார்னா மிகுந்த வேதனையோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே இது உள்ள போயிட்டு வரும்போது வீட்டில் மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஹோட்டலில் ஏதாவது உணவு வாங்கிட்டு வந்துட்டார்னா வீட்டுக்காரமா ஐயா கணவருக்கு சேர்த்து உலகெல்லாம் அரிசி போட்டிருக்கோம், இருந்தாலும் வாங்கிட்டு வந்தார்னா இவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியின் அடையாளமாக குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனைவிமார்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து மனைவி எந்தெந்த நேரத்தில் எப்பப்பதான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, கோபத்தோடு இருப்பாங்க அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்? சாப்பிடும் போது தான். சாப்பாடு போடும்போது உப்பு இல்லைமா அப்படின்னா இதுதான் குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு, இதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாது, நம்ம மனைவி கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அறிகுறி ஒருவேளை சாப்பாடு போடும்போது எடுத்து ஒரு வாய் வைக்கும்போது அப்படியே காலை அப்படியே கீழே அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டு சேலையை அப்படியே முடிஞ்சுக்கிட்டே முடிச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா ஆகா நம்முடைய பஸ்ஸு காலியாக போகுது, ஏதோ கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இதுதான் உண்மை, ஏதோ ஒரு செலவு வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே இது சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ அன்போடு ஓடி ஆடி அப்படி வந்து பயிர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் குடும்பம், இதுதான் ஒரு கணவன் எந்த விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஒரு மனைவி எந்த விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அல்லது கோபமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த செயல்பாடு தான் ஓர் அறிகுறி, எதற்கு? தன்னுடைய கணவனின் மகிழ்ச்சியையோ அல்லது மனைவியின் மகிழ்ச்சியையோ நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தின் அறிகுறிகளை அறிந்து கொள்ள அதன் மூலம் கடவுளின் ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு கூறுகின்றார். அத்திமரத்தை பாருங்கள், அவை பருவ காலத்தில் பூத்து காய் காய்க்கின்றன, அதே போல ஏற்ற காலத்தில் உரிய காலத்தில் இறையாட்சி வரும். இறையாட்சி எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது, ஆனால் இறையாட்சி கண்டிப்பாக வரும் என்பதை அவர் தெளிவாக அவர் கூறுகின்றார். இன்று நாம் புனித சபேரியாரையும் அவருடைய வாழ்க்கையையும் சற்று அலசி பார்த்தால் முத்து குழித்துறையில் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தது, மிகப்பெரிய ஒரு கலவரமாக உருவானது. இந்த சூழலில் இந்த பிரச்சனையை அவருக்கு, அதாவது நம்முடைய புனித காஞ்சி சபையாருக்கு மக்கள் கொண்டு செல்கிறார்கள்.
கொண்டு செல்கின்ற போது இந்த பிரச்சனையின் மாணிகள் என்ன, இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, இந்த பிரச்சனையினால் சமூகத்தில் எவ்வாறெல்லாம் பெரிய பெரிய வன்முறைகள் உருவாகும் என்பதை அருண்மொழிகளாக அடையாளமாக இதன் பின்னணியில் அவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் போர்ச்சுகீசிய படைகளோடு அந்த உதவியை நாடி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக வரலாறு கூறுகின்றது. இன்றைய அதாவது இன்னைக்கு பாபா வந்து முதல் வாசம் வாசிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் மாத்தி வாசிச்சிட்டாங்க, சாலமோனின் ஞான நூல் வந்து வாசிச்சிட்டாங்க, ஆனா நமக்கு இன்னைக்கு தானிய நூல்கள் தான் வாசிச்சிருக்கிறோம். அதுவும் மிகவும் பொருத்தமாக இருந்தது. எவ்வாறு பொருத்தமாக இருந்தது? படைப்புகள், இயற்கைகள் இவற்றின் மூலமாக கடவுளுடைய மாட்சியை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய வருகையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் அழகாக இன்றைய முதல் வாசகம் இறைவனுடைய திட்டமாக என்ன என்று தெரியவில்லை இன்று அழகாக வாசிக்கப்பட்டது. ஆக இந்த இயற்கையாக நிகழக்கூடிய மாற்றங்கள், இயற்கையில் காணக்கூடிய அந்த அடையாளங்கள் மூலமாக கடவுளின் ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் கடவுளுடைய மாட்சிக்காக கடவுளுடைய வருகைக்காக நம்மையே தயாரிப்பதற்கு இந்த இயற்கையும் நமக்கு பேருதவியாக இருக்கின்றன. எனவே இந்த நவ நாட்களில் நாமும் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். கடவுளின் வருகைக்காக தயாரிக்கக்கூடிய நாம், இந்த திருவிழா நாட்களுக்காகவும் தயாரிக்கக்கூடிய நாம் கடவுளோடு உடனும் பயணிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதெல்லாம் நம்முடைய இருக்க வேண்டும் என்றால் நாமும் கடவுளோடு உடன் பயணிக்க அடையாளங்கள் அறிகுறிகள் எல்லாம் நமக்கு சொல்கின்றதை காது கொடுத்து கேட்டும் கண்ணால் பார்த்தும் இன்னும் ஆழமாக இறைவனோடு நெருங்கி வர வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு இன்னும் ஆழமாக வர வேண்டும் என்று நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் நாம் சில பக்தி முயற்சிகளை செய்ய வேண்டும். அவ்வாறு பக்தி முயற்சிகளை செய்கின்ற போது கடவுளோடு நாம் ஒன்றாக கலந்து விடுகின்றோம். மேகம் கருத்தால் மழை வரும், கோழி கூவினால் பொழுது விடியும், காகம் கரைந்தால் விருந்தாளி, கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்து பிறப்பார், அதுதான். ஆக இந்த கிறிஸ்துமஸ்க்காகவும் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.